புதிய ஸ்பின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க். இதன் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் 2 மடங்கு நீடித்திடும். பணத்துக்காக இனியா என்ன வேணாலும் பண்ணுவா. இந்த பொண்ணு யாழ்னி தான் பாவம். ஆமா, யாழ்னி மேல என்ன பாசம் பாரு. ஆமாடி, இந்த பொண்ணு அப்பாவிதான், ஆனா இனியா விஷம். 8 லட்சத்தை அமுக்கு தெரிஞ்ச இனியாவுக்கு நகை அமுக்கத்துக்கு சொல்லி கொடுக்கணுமா? திருட்டுத்தனம் அவ ரத்தத்திலே ஊறி இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதோ வந்துட்டாங்க. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ யாழினி. நகைய வாங்கின உடனே ஒரு தடவை சோதனை போட்டு பாத்துடணும், சரியா? மாமா, முதல்ல நகையெல்லாம் கொடுக்க சொல்லுங்க, நான் ஒவ்வொன்னா செக் பண்ணிக்கிறேன். வாயினியா, நீங்க வரத்துக்குள்ள இவங்க எல்லாம் என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த நகையெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சல விட்டு எரிஞ்சு அவங்க வாயட, அப்பதான் தெரியும். நாம எப்பேற்பட்ட ஆளு, யாருகிட்ட என்ன பேசணும் தெரிஞ்சு பேசணும்னு. ஒரு மனுஷன் 2 வயசுலயே பேச கத்துக்கிறான், ஆனா 50 வயசானாலும் யாருகிட்ட எப்படி பேசணும்னு இங்க கத்துக்காமயே இருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஏன் நகைய கொடுக்க மனசு வரலையா? நகைய பேங்க்ல இருந்து பத்திரமா எடுத்துட்டு தான் வந்தோம். வந்தாச்சுல, அப்ப கொடுக்க வேண்டியதானே? ஏன் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கீங்க? பேங்க் வாசல்ல இனியா கையில இருந்து எவனோ திடீர்னு நகைய பறிச்சுட்டு போயிட்டான். டேய், என்னடா சொல்ற நீ? நீ ஒரு போலீஸ் ஆபீசர், உன் பொண்டாட்டிகிட்ட இருந்து பட்ட பகல்ல நகையை ஒருத்த திருடிட்டு போறானா? அதுவும் உன் ஏரியாவிலேயே. அப்ப என்னடா வேலை பாக்குற நீ? என்ன கதை விடுறியா? அப்ப ப்ளீஸ், இதான் சான்ஸ், தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. என்னடா சான்ஸ் ப்ளீஸ்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை, அவங்க நகையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நிஜம்மா? இப்ப எங்க கையில நகை இல்ல. நினைச்ச இதுதான் நடக்கும்னு நான் அப்பவே நினைச்சேன். அது அப்படி நடந்துருச்சு. இப்படிதான் நீ சொன்னதெல்லாம் கதை வசனத்தோட நேத்து நைட்டு இனிய உனக்கு எழுதி கொடுத்துருப்பா. இன்னைக்கு அது அப்படியே வந்து ஒப்பிக்கிற, கரெக்டா? ஐயோ சாமி, யானி, நான் சொன்னல பேங்க்க்கு போற மாதிரி போய் நகையை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து இப்ப இல்ல காணாம போயிடுச்சு, திருடு போயிடுச்சுன்னு எப்படி கதை விடுறாங்க பாரு. இத பர்றா, வாழறதுக்கு குறைவா தான் செலவாகும். அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு நினைச்சா தான் செலவு அதிகமாகும். நீங்க அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறீங்க, படு கேவலமா இருக்கு. கடைசியில பார்த்தா வாய்ப்பே இல்லனே. என்ன உலக மகா நடிப்படா சாமி? இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாருமா, கதை விடுறது கூட யோசிச்சு புதுசா கதை விடணும். நகையை திருடிட்டாங்கன்னு சொல்றதுல பழைய கதை. என்னடி பிரச்சனை உனக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? உன் இஷ்டத்துக்கு எதையோ உன்னை பண்ணிக்கிட்டே இருக்க. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ சரியாவே இல்ல. முதல்ல பணத்தை எடுத்த, இப்ப நகையை எடுத்திருக்க. வீடு கட்டணும், பங்களா கட்டணும்னா சொந்த காசுல கட்டணும். அ
அடுத்தவங்க காசுல ஆட்டைய போட்டு கட்டணும்னா எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம்? அசிங்கமா இல்ல உனக்கு? பெரிய தியாக செம்மல் மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிச்சயமா நான் நடந்ததை தான்க்கா சொல்றேன். நான் பேங்க்குக்கு போனது உண்மை, நகை லாக்கர்ல இருந்தது உண்மை, நான் அதை எடுத்தது உண்மை. வெளியில வரும்போது ஒருத்தர் என்கிட்ட இருந்து அதை பறிச்சுட்டு போயிட்டாங்கா. அக்கா என்ன நம்பு. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். குடும்பத்துல ஓவரா பேசக்கூடாது, சண்டை வரும், தப்பா ஆயிடும், வாய் மூடிட்டு சும்மா இருந்தா எல்லாத்துக்கும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இப்படியே போச்சுன்னா குடும்பம் கோர்ட்டுக்கு போய் சொத்தை பிரிச்சு பாக பிரிவினை பண்ண வேண்டியதாயிரும். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க மேல மோசடி கேஸ் போட்டு உங்களை உங்க ஆசை மணி உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு நேரம் ஆகாது. என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க, உள்ள தள்ளி காமி பாப்போம். விக்ரம் இளங்கோ, என்ன பேச்சு பேசுறீங்க, அடிக்க வர்றீங்க, என்ன சர்வாதிகாரம் பண்ணி நடக்கிற மாதிரியே இருக்கு. அமைதியா இவங்க உன்னை கட்டிட்டு வந்து வீட்டை நரகமாக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்னடா நடக்குதுங்க, இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நகையை கொடுக்காம போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல, அத கேக்குறவனையும் அடிக்க பாயிற, உனக்கு அசிங்கமா இல்ல? சரி, அப்படியே நகையை வித்து செலவு பண்ணிருந்தாலும் வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்திருந்தாலும் உண்மையை சொல்லி தொலைய வேண்டியதானே. திருப்பி கொடுக்கிறதுக்கு டைம் கேளு, அந்த டைம்ல பணத்தை நகையும் திருப்பி கொடு. ஐயோ அப்பா, சத்தியமா தான் சொல்றோம். இனியா நகை எடுத்துக்கிட்டு பேங்க விட்டு வெளியே வரும்போது எவனோ ஒருத்தன் ஓடி வந்து அடிச்சிட்டான். நிஜமா? இன்ஃபேக்ட் இனியா அவனை பிடிக்க போய் அவன் சட்டை கிழிஞ்சு அந்த சட்டை பீஸ் கூட இப்ப இவகிட்ட இருக்கு. நான் வேற இப்பதான் எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணி அதுக்காமே பாருங்க, எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணிட்டு தான் வரோம். செட்டப் பண்ணலாம்டா, ஆனா இவ்வளவு செட்டப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்பா பிரச்சனை சமாளிக்க இந்த மாதிரி எத்தனை பொய் கேஸ் நான் போட்டிருப்பேன். ஏண்டா ஏண்டா இந்த பிள்ளைங்களை போட்டு இந்த பாடாப்படுத்துறீங்க? எப்படி காசை வாங்கி ஏமாத்திட்டு ஹனிமூனுக்கு போயிருந்த காசையும் வாங்கி செலவு பண்ணிட்டு நகையும் வித்து சாப்பிட்டுட்டு ஏண்டா இவங்க வைத்தியத்தில் கொட்டிக்கிறீங்க? இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாது. மாமா ப்ளீஸ் மாமா, நாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. தயவு செஞ்சீங்களா நம்புங்க, நான் சொல்றது எல்லாமே உண்மை. பேங்க் வாசலுக்கு வரும்போது ஒரு திருடன் என்கிட்ட இருந்து நகையெல்லாம் பறிச்சிட்டு ஓடிட்டான். அது வரைக்கும் உன் புருஷன் போலீஸ்காரன் கை என்ன பூ பறிச்சிட்டு இருந்ததா? ஏமா வழக்கமா வாய்தா எல்லாமே வக்கீல் மாதிரி வக்காலத்து வாங்குவல்ல, இப்போ உன் மூத்த பிள்ளைக்கு வக்காலத்து வாங்க வேண்டியதானே? நகை காணாம போச்சுன்னு கதறிட்டு இருக்காங்க பாரு. விக்ரம், அந்த நகையை நீங்க என்னடா பண்ணீங்க? கொடுத்து தொலைய வேண்டியதானே. அத்தை நீங்களும் எங்களை நம்பலையா அத்தை? ஐயோ, ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நாங்க சொல்றத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் ஒவ்வொருத்தர் கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சத்தியமா சொல்றேன், இந்த நகை காணாம போனது உண்மை. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, கட்டாயம் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். ப்ளீஸ், இதுக்கு மேல என்னால இந்த டிராமால ஏத்துக்க முடியாது. அம்மாவோட நகைய வித்து ஏப்பு விட்டுட்டு வீட்டை கட்டுற கீழ்த்தரமான புத்தி உனக்கு எப்படி வந்துச்சு? யோ, இவ இப்படி எல்லாம் அழுது டிராமா போட்டு ஏமாத்துறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே கோபமா வருது. இளங்கோ, இவள மாதிரி ஒரு கேடு கெட்டவ என் அம்மா வயித்துல ஒரே ரத்தத்துல கூட பிறந்திருக்கா நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. ஹாய் சரிகமா வியூவர்ஸ், நான் ஆல்யா. உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூஸ் நான் சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான நம்ம சரிகமா சாங்ஸ் ஸ்டக்கோட்டா பேண்ட் டீம் சரிகமாவோட லெட்ஸ் கோ லைவ்ல பாட போறாங்க. வர ஜூலை 8 ஈவினிங் 7 PM-க்கு சேட்பட்டில் இருக்க லேடி அண்டர் ஸ்கூல்ல கோலாகலமா நடக்க போகுது. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட் சிங்கர் சிவாங்கியும் அவங்களோட ஸ்பெஷல் சாங்ஸ் பாட போறாங்க. சோ மறந்துடாதீங்க, இது சரிகமாவோட லெட்ஸ் கோ லைவ்.
சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.